எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரு இந்த சொப்பனத்தை கொடுத்து கத்தர் என்னோடு பேசினாரு இந்த ஒவ்வொரு மாதமும் எனக்கு வாக்குத்தங்களை கொடுக்குறாரு வருடா வருடம் வாக்குத்திருத்தங்களை கொடுக்குறாரு கத்தர் என்னோடு பேசுகிறத உணர்கிறேன் ஆனாலும் ஏய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தம் நிறைவேறுவது இல்லை ஏன் கத்தர் கொடுத்த தரிசனம் இன்னும் நிறைவேறுவதில்லை நான் ஜபித்த பொழுது கத்தர் என்னோடு மனுஷனைப் போல பேசினாரு ஆனாலும் பேசினது பேசினதாகவே இருக்கிறது இன்னும் வாழ்க்கை நிறைவேறலையே ஒரு பலவிதமான கேள்வி குழப்பங்கள் நம் வாழ்க்கையில் உண்டு இன்னும் அநேகருக்கு நான் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது ஒரு ஊழியக்கார எனக்கு தரிசனத்தை சொன்னார் இந்த திருக்க தரிசனத்தை சொன்னார் என் வாழ்க்கை இப்படி வா இருக்கும் நீ இப்படி இருப்பாய் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் என் வாழ்க்கையை நிறைவேறலையே ஏன் வாழ்க்கையில் கத்தருடைய வார்த்தைகள் நிறைவேறுவது இல்லை ஒரு பெரிய கேள்வி நமக்கு உண்டு இப்போ இஸ்ரோ ஜனங்களை பாருங்கள் கத்தர் வாக்குதான் கொடுக்குறார் உங்களை எங்கே பக்கம் சேர்ப்பேன் காணானில் சேர்ப்பேன் என்ன நடக்குது என்னாகுமத்தின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வரை வாசிங்க நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் உரைக்கிறார் இந்த வனாந்திரத்தில் இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகை கூட்டம் உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முருமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் எப்புனையின் குமாரன் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்று உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு தேசத்தில் பிரவேசிப்பதில்லை பிரவேசிப்பது இல்லை யார் கொடுத்த வார்த்தை இது யார் சொன்ன வார்த்தை இது கத்தர் இதுக்கு முன்னாடி காணானில் சேர்ப்பேன்னு சொன்னது யாரு கத்தை உங்களை காணானை கொண்டு போக மாட்டேன் நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னது யாரு நாங்கள் இது இதுக்கு இடையில ஒரு வார்த்தை வாசித்தோம் என்ன இருபத்தி மூணு பத்தொம்பதுல நான் பொய் சொல்ல மனுஷன் அல்ல மனம் மாற அனுபுத்தரணும் அல்ல இப்போ கத்த சொல்கிறாரு நான் சொன்னால் செய்வேன் சொன்னவர் காணில் கொண்டு போவேன்னு சொன்னார் இப்போ சொல்ல கொண்டு போக மாட்டேன்றாரு நீ போக மாட்டேன்றார் அப்போ கத்தர் மனம் மாறிட்டாரா நல்ல கவனிங்க வாக்கு பண்ணினவர் மாறாதவர் வசனத்தை எழுதி கொடுத்த தேவன் உள்ளவர் தரிசனத்தை நம்ம கொடுத்தவர் நாம் நம்மோடு பேசினவர் அவர் மாறாதவர் வல்லமை வாக்கு தத்துவம் பண்ணினவர் நிறைவேற்ற உண்மை இல்லவர் அப்படியானால் ஏ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை ஏ வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதில்லை வாழ்க்கையில் சூழ்நிலை மாறுகிறது வாழ்க்கை என் குடும்ப தலை தூக்கிறோன்னு எதிர்பார்த்தேன் வாக்குத்தங்களை வைத்து வைத்து நான் வருடத்தின் வாக்குத்தம் மாதந்தோறும் வாக்குத்தம் தினந்தோறும் வசிக்கிற வசனங்கள் வேறு அத்தனை வாக்குத்திட்டங்கள் நான் தினந்தோறும் சொல்லி 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 அறிக்கையிட்டு ஜபித்தேனே ஏ வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல இதான் நேருடைய கேள்வி போதாக்குறைக்கு நான் ஆயிரம் ஆயிரமான வாக்குத்தையும் எழுதி எழுதி வைத்து நான் செபிக்கிறேன் இன்னொரு வாக்குத்தை என் வாழ்க்கையில் ஏன் நிறைவேறலை நான் விசுவாசத்தோடு தானே செவ் பண்ணேன் ஏன் வாழ்க்கையில் வாக்குத்தம் நிறைவேறவில்லை இப்போ இஸ்ரவே ஜனங்கள் வாழ்க்கையில் கத்தர் கொடுத்த வாக்குத்தம் ஏன் நிறைவேறவில்லை வாசிங்க ஒன்று குறைந்தி பத்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் இருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஏன் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள் ஏன் கானன் வாழ்க்கை இழந்தார்களாம் வேத அழகா சொல்கிறது பவுலடியார் சொல்லுகிறார் அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனால் விடுதலையாக்கப்பட்டது உண்மைத்தான் வாக்குதங்கள் பெற்றது உண்மைத்தான் தேவனுடன் மனுஷனால் நடத்தப்பட்டது உண்மைத்தான் ஆனாலும் அநேகம் பேரத்தில் கத்தர் பிரியமா இல்லை ஆகவே வனாந்திரத்திலே அவர் அழிந்து போனார்கள் ஏன் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரல ஏன் ஜனங்கள் வாழ்க்கை நன்மை இழந்து போல் காணான இலக்க என்ன காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சில காரியம் கத்தரி பிரியமில்லாமல் இருந்தது அவைகளின் நிமித்தம் வாக்குத்தத்தை இழந்தார்கள் என கருமையானவர்களே நம்ம வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் பெற்றதான தரிசனங்கள் மாறாதவைகள் ஒருவேளை அது கத்தர் குறித்த காலத்தை நிறைவேற்றுறது வைத்திருக்கலாம் கத்தர் நமக்கு வருஷத்தின் வாக்குத்தங்கள் கொடுத்தார் பனிரெண்டு மாதங்களுக்குரிய வாக்குத்ததங்களை கொடுத்தார் அதில் ஏன் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை ஏன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தை நிறைவேறல ஜனவரி ஒன்றாம் தேதி வரும்பொழுது வாக்குத்தம் வரும் பொழுது இந்த வருஷம் சூழ்நிலை மாறும் என்று நான் அறிக்கை செய்தேன் ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தம் வரும்பொழுது இந்த மாத சூழ்நிலை மாறும் என்று அறிக்கை செய்தேன் ஏன் வாக்குத்ததத்தை நிறைவேறலை இஸ்ரோ ஜனங்கள் வாழ்க்கை குறித்து கத்த சொல்கிறார் அவர்கள் கத்திற்கு பிரியமில்லாதலா இருந்ததினால் வாக்குத்தத்தை பெற்றும் இழந்து போனார்கள் எபேயின் குமாரனாகிய காலைவும் நூனின் குமாரனகை யோசுவாவும் தவிர மேர ஒருவரும் அந்த வாக்கு சுதந்திரிக்கவில்லை என்ன காரணம் அவங்க வாழ்க்கை கத்துரு பிரியமில்லை நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் மாறும் பொழுது நாமும் வாக்கு இழக்கிறோம்